போகிறது வந்து வேகனாருங்க. இந்த வேகனார் மொத்தம் மூணு வேகனார் இருக்கு. இப்போ இந்த டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா 2017 மாடலுங்க, சிங்கிள் ஓனர், 75,000 கிலோமீட்டர் ஓடி இன்சூரன்ஸ் இல்லை. வண்டியுடைய குவாலிட்டியை நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு இதோடைய விலையை பார்க்கலாம் வாங்க. அவுட்லுக் நீங்கள் பார்க்குறீங்க, கொஞ்சம் டஸ்ட்டாக தெரியலாம், பட் நல்லா இருக்குங்க. வண்டி குவாலிட்டியாக இருக்குது, பாடி லைனிங்லாம் ஓகே. டயர் பேண்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ரெண்டு புது டயர் பேண்ட்டு, அலைவில் கிடையாது, ஸ்டீல் வீலு தான். அப்படியே நீங்கள் அவுட்லுக் பாருங்களேங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ஒரிஜினல் கலர் காட்டுறேன். சூப்பருங்க, அற்புதமாக இருக்குது. மனசுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமாங்க. நீங்கள் எனக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணையில் பயங்கர சந்தோஷப்படுறேங்க. சரி ஓகே. நான்கு விண்டோவும் பவர் விண்டோ சென்ட்ரலாக வந்துடுது, பவர் மிரியர் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துடுதுங்க. டேஷ்போர்டுடைய குவாலிட்டி கொஞ்சம் இந்த பிஞ்சும் இருக்குது, பட் ஸ்டேரிங் இதை எடுத்து விட்ருந்தா கூட நல்லா தந்துருந்துருக்கும். பட் ஒரிஜினலாக நிப்பாட்டியிருக்காங்க. டபுள் ஏர் பேக் வந்துடுது, அங்கே ஒரு ஏர் பேக் வந்துடுது, இதில் ஒரு ஏர் பேக் வந்துடுது, இதில் வந்து ஒரு கப் ஹோல்டர் வந்துடும். ஆனால் யாருமே இதை ஓப்பன் பண்ணுறதில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே ஒரு கப் ஹோல்டர் வருங்க, வேகனாரில் இங்கே ஒரு கப் ஹோல்டர் வரும். சின்ன விஷயம் தான், இதனால சொல்லணுமேனு ஆசைப்பட்றேங்க. வேற ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப பேர்ட்டுக்கு பேசலான்னு நினைக்காதீங்க. இன்பில்ட் மியூசிக் சிஸ்டம், அதோடைய குவாலிட்டியெல்லாம் இங்கே பாருங்கள். வெறும் வீடியோவை காமிக்கிறதுக்கு நான் பேசுனா நல்லாயிருக்கும், அதுக்காண்டி தான் பேசுகிறேன். இல்லாட்டி அப்படியே ஸ்லோவாக வந்து ஊமம் படம் மாதிரி காமிச்சிருவேன். இது பாருங்கள், அப்போ ஸ்டோர் எவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் பாருங்களேன். வெள்ளையாக இருக்குது, அவ்வளோ க்ளீனாக இருக்குது, அழுக்கே சேரலைங்க மேலே. பேக் வியூடைய குவாலிட்டி இதுலேயும் பாருங்கள், செல்ஃபோன் ஹோல்டர் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. இல்லை இவ்வளோ செல்ஃபோன் வைக்க முடியுமா தெரியலையா. சரி ஓகே, ரொம்பவும் பேச வேணாம். வேகனாரை பொறுத்த வரைக்கும் பேக் வியூ, வேகனாரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமான பீப்புள் இருக்காங்க. ஐயோ வேகனாரா வேணாம் அப்படின்னாங்க. சிலவங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா வேகனாருக்குன்னு தேடி வந்து வாங்கிட்டு போனோம். நான் என்னுடைய வீடியோலாம் பார்த்தீங்கன்னா இதே கலர் பார்த்திங்க அப்படின்னா, வீடியோவில் வந்து ஒரு கோயம்புத்தூர்லேருந்து ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து வாங்கிட்டு போனாங்க. ரிவர்ஸ் சென்சார் இருக்குங்க இதுக்கு. அவங்களுக்கு வேகனாரை விரும்பி வந்து வாங்குறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நிறைய பேருக்கு பிடிச்சிக்கும் கார். இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் கார் இல்லாமல் எங்கேயும் போக முடியலை. ஸோ பேக் டயர் வந்து கண்டிப்பாக மாற்றுற மாதிரி தான் இருக்குது. கண்டிஷன் இருக்குது, பட் இருந்தாலும் ஓடும். பட் இருந்தாலும் நம்ம வந்து புதுசாக எடுக்கிறோம் அப்படின்னா மாற்றிக்கிற நல்லது. ஓகே, வேகனாரை நீங்கள் சுற்றி பார்த்துருப்பீங்க. ஸோ 2017 வேகனார் எப்படி இருக்குன்னு பாருங்களேங்க, ரொம்ப குவாலிட்டியாக இருக்குங்க. ஸோ 2017 சிங்கிள் ஓனருங்க, 75,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. இதுக்கு வந்து ஏர் பேக்கு, ஃப்ரண்ட் ரெண்டு புது டயர் போட்டிருக்காங்க, இன்சூரன்ஸ் இல்லை, டபுள் ஏர் பேக் வந்துடுது, இன்ஃபீல்டு மியூசிக் சிஸ்டம். நீங்கள் காருடைய குவாலிட்டியாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. எனக்கு தெரிஞ்சு காரில் வந்து பெருசாக ஒன்றும் மைனஸ்ன்னு சொல்ல முடியாது. மாடல்ஸ் காண்டி நம்ம வந்து பார்த்து வந்து செக் பண்ணி பார்த்துக்கிறது தான் நம்மளுடைய இது. மற்றபடி கார் ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது, பெட்ரோல் வேரியண்ட் தானே. ஸோ இதுக்கு எவ்வளோ விலை கோர் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, 380,000 விலை கோர் பண்ணுறாங்க. நெகோசியபிள் ரேட்டு தான். இது இல்லாமல் ஒரு வேகனார் ஒன்று ஃபோட்டோ ஹோம்ஸ் மட்டும் போட்டு வரேன், அந்த வேகனாருடைய டீட்டெயில்ஸ் மட்டும் நம்ம பார்த்துருவாங்க. அது பார்த்தீங்கன்னா 2015ங்க. ஆமாம், அந்த வேகனார் பார்த்திங்க அப்படின்னா 2015 ரெண்டு ஓனர், 140,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. கம்பெனி சர்வீஸ் இருக்குது அந்த வண்டிக்கு, அதுக்கும் இன்சூரன்ஸ் வந்து கரண்டில் இருக்குங்க. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 350,000 விலை கோர் பண்ணுறாங்க. வேகனார் 2015 விஎக்ஸ்ஐ. ஸோ வாங்க, அடுத்து நம்ம புலேரோ போய் பார்க்கலாம்.